வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாம் வரும்போது நமக்கு நல்லா தெரியும், அதுக்கு இம்பார்ட்டண்டான ரீசனிங் டாபிக்ஸ். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே ஒரு 20-15 கொஸ்டின்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக போட முடியும். ஸோ நம்ம படிக்கும் போது நம்ம இதுக்கெல்லாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நிறைய மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த அதுலேயும் நம்ம வந்து ஆப்டிடியூட் டாபிக் வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தாலும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷோட வீடியோவும் என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாகி. ரீசெண்டாக ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அனலாகி. நம்ம என்ன புக்கு நம்ம வச்சு படித்தாலும் ஃபஸ்ட் டாபிக் அனலாகி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான டாபிக் அது. ஸோ அனலாகி மொத்த தமிழ் சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். சரியா? வகைப்படுத்தல் சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3-4 செகண்ட்ஸ் கொடுத்து அதை வந்து வகைப்படுத்துகிற மாதிரி கேட்பாங்க, என்ன கரெக்டாக ஆர்டரில் இருந்து. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ரெண்டாவது டாபிக் நமக்கு என்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா? ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். இந்த இருக்கிற டாப்பிக்கே கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம இதையும் படிக்கணும். டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். சரியா? ஒருத்தவங்க என்ன டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன. ஸோ அதை பேஸ் பண்ணி அவருடைய ப்ராப்ளம் தான் இது டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். ஃபோர்த் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் அண்ட் லெட்டர் சீரியஸ். ஒரு நம்பர் வந்து வரிசையில் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் நம்பர் என்ன, இல்லை ஒரு லெட்டர் வரிசையை கொடுத்துருப்பாங்க அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, இல்லை நம்பரையும் லெட்டரையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கிரிட்டிக்கல் தான் த நம்பர் லெட்டர் சீரியஸ். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்று வந்து கோடிங் அண்ட் டிகோடிங். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படிங்கிறது. ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம டிகோட் பண்ணுறோம், எல்லா இன்ஃபார்ம் சர்வீஸுமே இந்த கோடிங் டிகோடிங் இல்லாமல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேங்கிங். சரியா? ஸோ தரவரிசைன்னு சொல்லுவாங்க, இது வந்து வார்த்தைகளும் கொஞ்சம் புரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தரவரிசை அது ஒரு முக்கியமான டாபிக். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஃபிகர். ஒரு நிறைய மிக்சடான ஃபிகர் கொடுத்துட்டு அதில் எத்தனை ஸ்கொயர்னு கேட்கலாம், இல்லை எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்கலாம். ஸோ அந்த கவுண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் த கவுண்டிங் ஃபிகர். எயித் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இந்த நம்பர் லெட்டர் சீரிஸ் வந்து கண்டினியூஸாக அடுத்தது இருக்கும். ஆனால் மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இடையில ஏதாவது நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நைன்த் ஒன் வந்து வென் டயக்ராம். அதெல்லாம் தெரியும் வென் டயக்ராம், வென் படம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு மூணு ஃபிகர் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணி அதோட ஆன்சர்ஸ் நம்ம எடுப்போம். சரியா? ஸோ டென்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிகர் சீரியஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம மிஸ்ஸிங் நம்பர் லெட்டர் மாதிரி தான் இந்த ஃபிகர் சீரியஸும். ஸோ வரிசையில் ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஃபிகர் என்ன வரும் அது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஃபிகர் சீரியஸ். சரியா? ஸோ இந்த லெவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸ். ரொம்ப சிம்பிள், ஒரு நம்ம ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பார்த்தாலே மிரர் இமேஜ் கிடைக்கும். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தா நம்ம என்ன கிடைச்சிடும், வாட்டர் இமேஜ் கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். சரி? எப்படி நம்ம லவ் ஷீட் தருவாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? டுவெல்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர். ஸோ ஒரு ஃபிகர் வந்து பதிஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. எந்த ஃபிகர் நம்ம அதில் அடாப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர். சரியா? தேர்ட்டீன்த் ஒன் வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நல்லா தரவாக இருந்தாலே இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ ரீசெண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் இருக்கிறதே இந்த 13 டாபிக் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 13 டாப்பிக்கை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.